செங்கமடத்த நேருநகர் பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தின் அருகாமையில் 9 அடி நீளம் கொண்ட 2 சாரை பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி விளையாடி கொண்டிருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்புகள் பிடிக்க முற்பட்ட போது அவை முட்புதருக்குள் சென்றுவிட்டன. பின்னர் சிறிது சிரமத்திற்கு பிறகு பாம்புகளை லாபகமாக பிடித்து அவர்கள் வனப்பகுதியில் கொண்டு சென்றனர். செங்கல்பட்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து உழவர் நலத்துறை செயலாளர் சமயமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். புக்கத்துறை ஊராட்சியில் 17 விவசாயிகளுக்கு சொந்தமான 15 ஏக்கர் பரப்பளவு தரிசு நிலத்தை விவசாயத்திற்கு ஏற்புடைய நிலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலத்திற்கு நீராதாரம் ஏற்படுத்தும் வகையில் 2 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் நீரானது பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இந்த பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலர் சமயமூர்த்தி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் ஆய்வு செய்தனா்.